வெல்கம் டு அம்மா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சன்னா பொடி. இப்போ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம அது வீடியோவில் மேலே வைக்கணும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு 8 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி, இது வந்து 2 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 2 சாவித்திரி பூ, இது வந்து மாங்காய் பொடி, இது வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நம்ம இது எல்லாமே நம்ம வறுத்துடலாம். இது வந்து அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். கடாய் சூடாகிட்டுருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகாவை போட்டுடலாம். அதோட இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம வந்து சூடு பண்ணி மிதமான தீயில் வந்து வறுத்துக்கணும். ஆனால் தீஞ்சிடக்கூடாது. இது நம்ம செய்கிற அளவு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சென்னா எடுத்து 2 தடவை பண்ணலாம். 2 தடவை பண்ணுற அளவுக்கு தான் நான் இப்போ போட்டு பண்ணுறேன். ஏன்னா நிறைய செஞ்சு வச்சா நல்லா இருக்காது. அதனால் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 தடவை பண்ணுறது. ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சன்னா மசாலா நான் ரெடி பண்ணுறேன். சன்னா பொடி வறுத்துடுச்சு. இதை வந்து எடுத்து நம்ம வந்து ஆற வச்சு நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு வந்து சன்னா பொடி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயே நம்ம வந்து தயார் பண்ணி நம்ம போடும்போது இன்னும் சுவையாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறத விட இது எதுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குன்னா, நம்ம காஷ்மீர் மிளகாய் போடும்போது கொஞ்சம் கலர் வந்து கூடுதலாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.